இப்போ கூட சொன்னாங்க, மக்கள் விரும்பி பாடுறது பாலிஷ் பண்ணது தான் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி, அதனுடைய சத்தை எல்லாம் வந்து எடுத்து வெளியேற்றுறது தான் இந்த பாலிஷிங்கிற ப்ராசஸ்ஸையா. அது பாலிஷிங் எல்லாம் விட்டுட்டு அந்த உணவு தானியம் எவ்வளவு இயற்கையான முறையில் அதை வந்து நம்ம சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஊட்டச்சத்து, நம்ம குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து, அவங்களுடைய மூளை வளர்ச்சி எல்லாத்தையும் வந்து நம்ம நல்ல முறையில் கொண்டு வர முடியும். ஸோ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நம்ம பூமி தாய் வந்து கொடுத்துருக்கின்றது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன வந்து பொருந்தும் எங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விளைச்சல் சேர்ந்தால் கண்டிப்பாக பூமி தாய் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகசூல் கொடுக்கும். அது வந்து விவசாய பெருமக்களுக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுக்கும். அதுக்கு வந்து இது போன்ற பயிற்சி முகாமல்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு உறுதுணையாக இருக்கும். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் வந்து நீங்கள் நல்ல முறையில் மேலும் சிறப்பாக இந்த சிறுதானியங்களை வந்து விளைச்சல் செய்கிறத பாருங்கள். உங்களுக்கு அனைத்து உதவிகளும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். அதே போன்று இந்த சிறுதானியங்களுக்கு மார்க்கெட் கிடைக்கிறதுல ஒரு சில டிஃபிகல்ட்ஸ் இருக்குது. அது வந்து அரிசினா எல்லாரும் விரும்பி போடுறாங்க. என்னென்னா வந்து டிபிசியில் கொண்டு போய் போட்டால் அதுக்கு பணம் கிடைக்கிது, சீக்கிரம் வந்து பணம் வந்து கிடைக்கிது. மார்க்கெட்டுக்கு நீங்கள் போய் அலைய வேண்ட அவசியம் இல்லை. இருந்தாலும் இதுக்கும் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி.